மாட்டெல்லாம் குடுக்க நிக்க வச்சிருக்கான். ஏய் இங்க வா. ஏய் இந்தாமா. என்ன ஏய் இங்க? என் பேரு வேலை, தெரியுமா? இந்த மேன், நீ தான மாட்டுக்கார? ஆமா நான் தான் மாட்டுக்கார. வேலை என்னமா இப்போ இப்படிதான் மாடெல்லாம் குடுக்க நிக்க வைக்கிறதா? இதோ போதுமா, கொஞ்சம் பொறுத்துங்க. கண்ணு போடாமா பா 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 பொம்பளை சொல்றது முதல்ல. ஒரு மாட்டுக்காரன் நடிச்சுட்டானே. மறுபடியும் சொன்ன பிச்சு போய் பிச்சாமா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ என்ன அடிச்சுட்டே இல்ல? உன்னை எங்க அப்பா சொல்லி என்ன பண்ற பாரு. உங்க அப்பா பெரிய கொக்கு. உங்களுக்கு அப்படி இருக்கு வேணுமா? என்ன மாதிரி என்ன நடந்தது? இனிமே பெரிய மனுஷ வீட்டு பொண்ணுங்க எல்லாம் உருப்படணும்னா மாட்டுக்காரன் எல்லாம் மனசு வச்சாதான் நடக்கும். மூடாவாயா, யாருமா அந்த மாட்டுக்காரன்? அவன் பேரு வேலைனாப்பா. நான் கார் ஓட்டிட்டு போகும்போது மாடெல்லாம் குறுக்க கொடுத்து நிக்க வச்சான். ஏப்பா இது உனக்கே நியாயமா அப்படின்னு நான் கேட்டப்பா அதுக்காக என்ன போட்டு அடி அடி நடந்துட்டான்ப்பா. நீ செஞ்ச பாவத்துக்கு உன் மகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்குது. ஆண்டவன் பனிஷ்மெண்ட் ஒரு மாட்டுக்கார மூலமா தீர்த்துக்கிட்டான். ஓ காட், யூ ஆர் ரியலி வெரி கிரேட். கிறுக்கு போயிலையா? என்ன முதலாளி, மாட்டுக்கார வேலை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனு தீர்த்து கட்டிடு. சரி முதலாளி. இந்த பக்கம் தானே வந்தாங்க. ஆமா எங்க போயிட்டாங்க? என்னையா பண்ற? முடிப்பாட்டி தலையை போயிருக்கோம்.
உள்ள பாத்துட்டு வரலாம். சமயம் முடி வெட்டணுமா? ஒருத்தனை தேடுறோம், கிடைச்சா நாங்களே வெட்டுறோம். இந்த பக்கமா தான் போறாங்க, இங்கதான் திரும்பி வரணும், அதனால இருந்து பாத்துக்கிட்டே போவோம். உங்களுக்கு சரியா இருந்தது, எனக்கு சரியா இருக்கு. அத தச்ச டெய்லர் அப்படி. ஆமா, எனக்கு எதுக்கு அதெல்லாம் மாட்டுக்கு? இதெல்லாம் இப்ப தேவையா? உன் குடிசுக்கு நெருப்பு வச்சு உன்ன கொல்ல வந்தானே எங்க அப்ப, அவன் தொல்லை நிரந்தரமா ஒழியணும்னா அவன் பேர்ல கேஸ் பண்ணும். போடுங்க. இவன் நான் இல்லையா, நீ தான் கேஸ் பண்ணும். எங்க போடுறது? என் தலைமையில போடு. கேஸ் எங்க போடுவாங்க? கோர்ட்லதான் போடணும். என்ன செய்யறது? வக்கீல் சட்டநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். அவர் ஒரு சம்சாரமும் ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீ தட்டாத விஷயத்தை மட்டும் தெளிவா அவர்கிட்ட சொல்லிட்டு அவரே கேஸ் போடுவாரு. அதோட மட்டும் இல்ல, எரிஞ்சு போச்சவன் குடிச்ச அத புதுசா கட்டி தர ஏற்பாடு செய்வாரு. ஐயோ புண்ணியமா, நல்லா இருக்கா சொல்ற. காலை கிட்டியா பிடிச்சுக்க, விட்டாத. எப்படி என் காலம் இல்லையா? என் காலம் இல்ல, சட்டனாத காலியா? கண்டிப்பா குட்டியா நடக்குது. இந்த தீவிட்டி பசங்க எல்லாம் வெளியில் நிக்கிறாங்க, ஸ்டைலா நடந்துப்பா. கையெடு, மிஸ்டர் பர் எப்படி கூட்டலும் பெருக்கலுமா வாங்கிருக்கீங்களா? இன்னும் பத்தல. டேய், அடிச்சு பிழைக்காதீங்கடா, உழைச்சு பிழையுங்க. சிக் சிக். நான் வக்கீலுங்கிற முறையில பேசலப்பா. உன் குடும்பத்துல ஒருத்தனா இருந்து சொல்றேன். சொத்து பத்துன்னு இருந்தா அண்ணன் தம்பிக்குள்ள விவகாரம் வர்றது சகஜம்ப்பா. இதெல்லாம் வீட்டோட தீர்த்துக்கணும், கோர்ட்டுக்கு போகப்படாது. சார், என் அண்ணனை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். அவனை கோர்ட்டுக்கு இழுத்து கூண்டுல நிறுத்தினாதான் அவனுக்கு புத்தி வரும். அட பைத்தியக்காரா, நீங்க ரெண்டு பேரும் திவால் ஆனதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பே வரும். இந்த பாரு, கோர்ட்டுக்கு உள்ள போறது சுலபம், வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். போ, உங்க அண்ணனை கூட்டிட்டு வா, நான் பேசி சமாதானம் பண்றேன். சரிங்க. இந்தாயா விவகாரம் என்ன? போங்க. போட்டோ வந்திருக்கு. லலிதா, அம்மா லலிதா. என்னப்பா? இங்க வாமா வாமா. என்னப்பா இந்த போட்டோ பாரு. என்ன போட்டோன்னு கேக்குறேன். அது பொண்ணு பார்க்க வேண்டிய போட்டோ. விஷயத்தை சொல்லுங்களேன். மாப்பிள்ளை வர்றாரு, மாப்பிள்ளை வர்றார். ஏம்மா மாப்பிள்ளை எப்படி?
உங்களுக்கு என்ன பைத்தியமா? பொண்ணுக்கு என்ன கல்யாணமா ஆகல, அதுக்குள்ள மாப்பிள்ள எப்படி வருவா? இதோ கடதாசியில வந்துட்டு இருக்கானே. நாளை ரயிலில் ரகுவை அனுப்பி வைக்கிறேன். படிப்புக்கு வழிகாட்டிய நீங்கள் அவன் வாழ்க்கைக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பார்வதி என்ன முழிக்கிற? நான் தான் நீ பால் கறக்கும் போது விவரமா சொன்னேன். இல்லையே. ஓஹோ, நீ போனதுக்கு அப்புறம் மாட்டுக்கிட்ட சொன்னனா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படிதான் கோர்ட்ல இருந்து ஜட்ஜி போன அப்புறம் மேஜர் நாக்காளி பார்த்து வாதாடுவீங்களா? அது இருக்கட்டும். பையன் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு? சொல்றேன். செங்கல்பட்டுல என் சிநேகிதன் சபாபதினு ஒருத்தன் இருந்தான். அவன் நாகரிகத்தோட கூட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிருக்கேன்ல. ஆமா, அவர் கூட ஏதோ தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போனதாக. கரெக்ட் கரெக்ட். அந்த சபாபதியோட ஒரே மகன் தான் ரகு. அவன் படிப்புக்கு அப்ப அப்ப நான் பணம் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். பிற்காலத்துல அவனே எனக்கு மருமகனா வரணுங்கிறது தான் என் ஆசை. பையன் என்ன படிச்சிருக்காங்க? எனக்கு ஜூனியரா வரப்போறான். அவனு வக்கீல் தான். மாப்பிள்ளைய வக்கீல? கோர்ட்ல வாதாடுவானே தவிர வீட்டுல வாதாட மாட்டான். என்ன பார், 20 வருஷமா வாய திறந்திருக்கனா? அவனும் அப்படித்தான். அது சரிங்க. பையன் எப்படி? தாய்க்கு அடங்கினவன், தங்கமான பையன், பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி. பயமா இருக்கு, நீங்களும் வாங்கலாம். ஐயோ, நானும் வரேன். வக்கீல பாக்கவே இப்படி பயப்படுறேன். கோர்ட்ல போனா நீ அப்படியே மயக்கம் போட்டுல விழுந்துருவேன். சரி பாபாங்க, நான் போயிட்டு வரேன். எப்படியாவது உள்ள போயிடு, அப்புறம் வக்கீல் கவனிச்சு பாரு. கேஸ் வந்தா அவங்கள விட மாட்டாங்க. நான் வரேன். நெருப்புல எரிஞ்சு போச்சு. அன்னபூரணி, இந்த காலத்துல ரயில் பிரயாணத்துல ஆள் தப்புறதே கஷ்டம். சரி விட, மாப்பிளைக்கு ரெடிமேடு துணி எல்லாம் வாங்கி அனுப்புறேன், கவனிச்சுக்கோ. பேசாதீங்க பேசாதீங்க, இத உங்க வீடுமா நினைச்சுக்கங்க, வெக்கப்படாதீங்க. நான் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கட்டுமா என்ன தம்பி நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க தம்பி, பரவாயில்ல, உட்காருங்க. வாங்க உட்காருங்க தம்பி. என்ன இப்படி வைக்கப்படுறீங்க? உட்காருங்க. ஏன் தம்பி, உங்களுக்கு பசும்பால் பிடிக்குமா எருமைப்பால் பிடிக்குமா? பசும்பால் தான் பிடிக்கும். குடம் குடமா குடிப்பேனே. ஆமா, நம்ம வீட்டுல எத்தனை மாடு இருக்கும்? கறவை மாடு 4 இருக்கு. பல்லு
பல்லு தேய்க்கலீங்களா? நான் காகவே அது இல்ல, மாட்டுக்கு எத்தனை பல்லுன்னு கேட்டேன். சரிதான், அது பல்ல பாக்க போனா நம்ம பல்லெல்லாம் கொட்டிடும். ரொம்ப முரட்டு மாடுங்க. முரட்டு மாடா? நீங்க அந்த மாட்டை கொண்டாந்து என் நிறுத்துங்க பாப்போம். என்ன செய்வீங்க? என்ன செய்வா? இந்த மாட்டை அடக்கே பழக்கப்பட்டோமா? ஐயோ பாவம், வாயில்லாத ஜீவனாச்சே, அடிப்பீங்களா? ஏன் அடிக்கணும்? மாடு அப்படி நின்ன உடனே அப்படி ஒரு பார்வை, அப்படி அன்பா ஒரு தாத்து, அவ்வளவுதான். முட்ட வந்த மாடு கூட கிட்ட வந்து பக்குவமா சாதுவா நிக்காது. ரொம்ப அனுபவசாலியாட்டம் பேசுறீங்களே. மாட்ட வளர்க்கறது ஒரு கலை, காலையிலையும் மாலையிலையும் அழகா அப்படி குளிப்பாக்கணும், தேய்ச்சி அப்படி காலால நடக்க விட்டு மேய விடணும். மாட்டு தொழுவத்துல சாம்பிராணி தூவம் போட்டு அப்படி கம 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 வச்சிருந்தா. அடா 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 அடா, மாட்டோட சாஸ்திரத்தையே படிச்சிருக்கீங்களே. சாஸ்திரமா? சரித்திரமே எனக்கு தெரியுமா. இப்ப சாதுவான மாடெல்லாம் அப்படி மோட்ட மாடு முட்டவர் அதோ இவ்வளவும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நான் மறந்தே போயிட்டேன். லலிதா லலிதா! என்னம்மா? போய் ரெண்டு வாழை நறுக்கிட்டு வாமா. இந்த நேரம் நீங்க இல்லன்னா லலிதா கதி என்ன ஆயிருக்கும்? கடவுளா பார்த்து கடைசி வரைக்கும் அவளை நீங்க தான் காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. என்ன மாதிரி? அதுக்குள்ள சொன்னா என்னவா? இந்த காலத்துல பட்டப்படுப்பு படிச்சவங்கள இந்த மாதிரி ஒரு தைரியசாலியை காத்து பாக்கலாம். ஏன், உங்க அப்பாவே எடுத்துக்க, ஏன் இந்த நேரம் மாடு என்ன முட்டை வந்திருந்தா இவ்வளவு தைரியமா நான் காப்பாத்திருப்பாரா? காப்பாத்தலன்னாலும் மாட்டுக்கு நோட்டீஸ் விட்டு கேஸ் போட்டு கோர்ட்ல கொண்டாந்து நிக்க வச்சிருப்பாரு. அது போகட்டும், இந்த தம்பி உன்னை காப்பாத்தின காட்சிய உங்க அப்பா பாக்காம கோர்ட்டுக்கு போயிட்டாரு. என்னமா சொல்ற? அப்படின்னா அப்பா வந்ததும் மாட்டை வந்து என்ன இன்னொரு தடவை முட்டை சொல்ல போறியா? தம்பி எப்பவும் இப்படித்தான் குறும்பா பேசுறான். உனக்கு சாப்பாட்டுக்கு நேரமா இல்ல? ஏய் ஏய், உண்மையா எனக்குதான் சொல்றியா? தம்பி உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சா? அத ஜாடையா ஞாபகப்படுத்துற. சரி சரி, வாங்க வாங்க சாப்பிடலாம். உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பில் ஓராண்டிற்கு சப்ஸ்கிரைப் செய்தால் நடிக்க வாய்ப்பு என்று சொல்லியிருந்தோம். அதன்படி அதற்குண்டான ஆடிஷன் நடைபெற்று நிகழ்ச்சி தொகுப்பாக உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பில் நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியை கண்டு மகிழுங்கள்.